ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களை இன்னொரு புதிய வீடியோவில் சந்திக்கிறதுல எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷம். இந்தியாவில் 31 அக்டோபர் 2018 சர்தார் வல்லபாய் பட்டேலோட சிலையை கட்டினாங்க. அந்த சிலையோட உயரம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 182 மீட்டர். இதுதான் இந்த உலகத்திலே உயரமான சிலை. இதே மாதிரி இந்த உலகத்தில் உள்ள 10 உயரமான சிலைகளை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டாக இருக்க போகுது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க பார்த்துருக்கிறது பொன்மலை பசங்க யூடியூப் சேனல். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் அழுத்திருங்க. அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். நம்ம லிஸ்ட்ல 10வது இடத்துல இருக்கிறது லிங்ஷான் புத்தர் சிலை, சைனா. சீனாவில் ரோங்ஷான் மலைப்பகுதியில் அமைக்கப்பட்ட மிகப்பெரிய சிலை தான் இது. இதனுடைய உயரம் 88 மீட்டர். முழுவதும் வெங்கலத்தால் ஆன சிலை தான் இது. இதனுடைய எடை 700 டன். 74 ஏக்கரில் அமைக்கப்பட்டுள்ள இந்த சுற்றுலா இடத்தில் புத்த மதத்தை அறிந்து கொள்ளும் விதமாக பல இடங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த சிலை கட்டப்பட்ட ஆண்டு 1996. நம்ம லிஸ்டில் 9வது இடத்துல உள்ளது தாய்லாந்தில் உள்ள கிரேட் புத்தர் சிலை. தாய்லாந்தில் அமைக்கப்பட்டுள்ள புத்தர் சிலை அந்த நாட்டிலேயே மிக உயரமானது இதுதான். இதனுடைய உயரம் 92 மீட்டர். 1990 தொடங்கிய இதனுடைய கட்டமைப்பு பணிகள் 2008 தான் முடிவடைந்தது. இந்த சிலை முழுவதும் சிமெண்டால் ஆனது. வெளிப்பூச்சில் மட்டும்தான் தங்கம் கலந்துள்ளது. தேர்வாடா புத்தர் கொள்கையின் அடிப்படையில் கிரேட் புத்தர் சிலை அமைக்கப்பட்டுள்ளது. நம்ம லிஸ்டில் 8வது இடத்துல இருக்கிறது பீட்டர் தி கிரேட் சிலை. ரஷ்யாவை 43 ஆண்டுகள் ஆட்சி செய்த பேரரசர் முதலாம் பீட்டருக்கு தான் இந்த சிலையானது அமைக்கப்பட்டது. மாஸ்கோ நகரில் மாஸ்குவா நதிக்கரையை நோக்கியபடி 98 மீட்டர் உயரத்தில் பீட்டர் சிலையானது அமைக்கப்பட்டது. இந்த சிலையானது ஜார்ஜியன் வடிவமைப்பாளர் ஜூரப் இட்செரிட்டரியால் வடிவமைக்கப்பட்டது. 600 டன் இரும்பு மற்றும் வெண்கலத்தை பயன்படுத்தி 100 டன் எடையில் 1997 இந்த சிலையானது நிறுவப்பட்டது. நம்ம லிஸ்டில் 7வது இடத்துல இருக்க சில பேர் செண்டாய் டைகோனன், ஜப்பான். ஜப்பானின் செண்டாயில் அமைந்துள்ள செண்டாய் டைகனோன் சிலை 100 மீட்டர் உயரம் கொண்டது. ஜப்பானிய புத்த போதி சாத்வாவை இந்த சிலை குறிக்கிறது. செண்டாய் மலைப்பகுதியில் உயர்ந்து நிற்கும் இந்த சிலையை நகரில் பல பகுதியிலிருந்து பார்க்க முடியும். இந்த சிலை கட்டப்பட்ட ஆண்டு செப்டம்பர் 1, 1991. நம்ம லிஸ்டில் 6வது இடத்துல இருக்குது யான் மற்றும் உவாங் சிலை. சீன பேரரசர்கள் யான் மற்றும் உவாங்கை நினைவுபடுத்தும் விதமாக கட்டமைக்கப்பட்டுள்ளது தான் இந்த சிலை. 1987 தொடங்கப்பட்ட இதன் கட்டமைப்பு பணிகள் 20 ஆண்டுகளுக்கு பிறகுதான் கட்டியே முடிக்கப்பட்டது. இந்த சிலைகள் 106 மீட்டர் உயரம் கொண்டது. சீனாவில் யனான் மாகாணத்தில் அமைக்கப்பட்டுள்ளது இந்த சிலை. நம்ம லிஸ்டில் 5வது இடத்துல இருக்கிறது கியானின் சிலை. புத்த மதத்தில் வழிபடப்படும் பெண் கடவுளான கியானின் சிலை சீனாவில் உள்ள யனான் மாகாணத்தை பார்க்கும்படி அமைக்கப்பட்டுள்ளது. இந்த சிலையானது 108 மீட்டர் உயரம் கொண்டது. இந்த சிலைக்கு 3 வெவ்வேறு முக அமைப்புகள் கொடுக்கப்பட்டுள்ளன. உலகம் முழுவதும் உள்ள மக்களுக்கு இறைவனின் அருள் கிடைக்கும் விதமாக இவ்வாறு அமைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. முதல் முகம் நிலத்தை நோக்கியும் மற்ற 2 முகங்கள் கடலை நோக்குப்படியும் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த சிலையானது ஏறத்தாழ 6 ஆண்டுகள் கால அவகாசத்தில் கட்டி முடிக்கப்பட்டுள்ளது. நம்ம லிஸ்டில் 4வது இடத்துல உள்ளது உசிகு டைபுட்சு சிலை. உசிகு டைபுட்சு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஜப்பானில் உள்ள உசிகு நகரில் அமைந்துள்ள கிரேட் புத்தர் சிலைன்னு அர்த்தமா. இந்த சிலையானது 110 மீட்டர் உயரம் கொண்டது. இந்த புத்தர் சிலை முழுவதும் வெண்கலத்தால் செய்யப்பட்டது. இந்த சிலையில் 4 வெவ்வேறு நிலைகள் உள்ளன. பார்வையாளர்கள் எக்ஸலேட்டர் மூலம் சிலையின் உச்சிக்கே செல்லலாம். இந்த சிலையின் முதல் நிலைக்கு சென்றால் இசையை நம்மால் கேட்டு ரசிக்க முடியும். 2வது நிலைக்கு சென்றால் கல்வெட்டுகள் இருக்கும், அதை நம்மால் படிக்க முடியும். 3வது நிலையில் 3000 புத்தர் சிலைகள் வைக்கப்பட்டிருக்கும், அதை நம்மால் பார்க்க முடியும். 4வது நிலையில் அந்த சிலையை சுற்றி உள்ள தோட்டங்களை நம்மால் பார்க்க முடியும். நம்ம லிஸ்டில் 3வது இடத்துல இருக்கிறது லேக்யூன் செட்கியார் சிலை, மியான்மர். உலகின் 3வது உயரமான சிலை எங்கே அமைந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மியான்மரின் மான்பாவில் 116 மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ளது. லேக்யூன் செட்கியார் சிலை 1996 கட்டத் தொடங்கி 2008 கட்டி முடிக்கப்பட்டது. இந்த சிலையின் உள்ளே எக்ஸலேட்டர் அமைக்கப்பட்டுள்ளது. பார்வையாளர்கள் எக்ஸலேட்டர் மூலம் சிலைக்கு உச்சிக்கே சென்று நகர் முழுவதையும் கண்டு ரசிக்கலாம். நம்ம லிஸ்டில் 2வது இடத்துல இருக்கிறது ஸ்பிரிங் டெம்பிள் புத்தர் சிலை.
உலகில் இரண்டாவது மிக உயரமான சிலை இதுதான். இதனுடைய உயரம் 153 மீட்டர். சீனாவில் எனானில் அமைந்துள்ளது இந்த சிலை. 1997 கட்ட தொடங்கி 2008 கட்டி முடிக்கப்பட்டது. இந்த சிலையானது 20 மீட்டர் உயரமான தாமரையின் மேல் நிற்கும்படி அமைக்கப்பட்டது. இந்த சிலைக்கு கூடுதல் சிறப்பாகும். நம்ம லிஸ்டில் முதல் இடத்துல இருக்கிறது ஒற்றுமையின் சிலை. உலகிலேயே மிக உயரமான சிலையாக இந்தியாவின் ஒற்றுமை சிலை திகழ்கிறது. இந்தியாவின் இரும்பு மனிதர் என்று அழைக்கப்படும் சர்தார் வல்லபாய் பட்டேலின் சிலை வதோதரா நகருக்கு அருகே சர்தார் சரோவர் அணைக்கு நடுவே கட்டப்பட்டுள்ளது. பட்டேலின் பிறப்பிடமாக குஜராத் மாநிலத்தின் அவரை பெருமைப்படுத்தும் வகையில் இந்த சிலையானது நிறுவப்பட்டுள்ளது. இந்த சிலையானது உயரம் 182 மீட்டர். சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவோட முடிக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம். பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. இந்த வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த உலகத்திலே உள்ள 10 உயரமான சிலைகளை பற்றி உங்கள் நண்பர்களும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிஞ்சுக்க பொன்மலை பசங்க யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அழுத்துருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.